வணக்கம் நண்பர்களே, டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில பிஜி டிப்ளமோ கோர்ஸ்களுக்கான அட்மிஷன் நடைபெற்று இருக்கு. இதை எப்படி ஆன்லைன்ல விண்ணப்பிக்கலாம், இதோட தகுதிகள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அதுக்காக இந்த வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருக்கேன். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ண உடனே, இதுதான் சென்னை யூனிவர்சிட்டியோட வெப்சைட். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட்லயே அட்மிஷன் ஓபன் 2022-23 ஃபார் பிஜி, பிஜி டிப்ளமோ, டிப்ளமோ அண்ட் சர்டிபிகேட் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இதுல இந்த அப்ளை நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணுங்க. உடனே புதுசா ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகுது. இதுல டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த பிஜி கோர்ஸ் அட்மிஷன் லாஸ்ட் டேட் 16/6/2022, பிஜி டிப்ளமோ, டிப்ளமோ அண்ட் சர்டிபிகேட் கோர்ஸுக்காக அதுவும் 16/7/2022 லாஸ்ட் டேட். அப்புறம் இந்த ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க, அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுல கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம், கேண்டிடேட் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க நல்லா பார்த்து படிச்சு புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 384 ரூபா கொடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த சென்னை யூனிவர்சிட்டிக்கு இந்தியன் ஸ்டூடெண்ட்டும் அப்ளை பண்ணலாம், ஃபாரின்ல இருக்க கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம். ரெண்டுக்கும் தனித்தனியா அப்ளை ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ இந்தியன் கேண்டிடேட்ஸுக்குள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணி எப்படி அப்ளை பண்றதுங்கிறத பார்ப்போம். இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுல இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஸ்பெசிபிகேஷன், போட்டோ இமேஜோட ஸ்பெசிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சைஸ்ல தான் இருக்கணும் போட்டோஸ். அப்புறம் சிக்னேச்சர் அப்லோடு பண்ணும்போது அதோட சைஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் டீட்டெயிலா படிச்சு புரிஞ்சுக்கிட்டு இந்த செக் பாக்ஸ்ல டிக் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல ரிஜிஸ்ட்ரேஷன், நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு ஐடி இருந்துச்சுன்னா ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் இந்த ஆப்ஷன்ல கொடுங்க. நியூ ரிஜிஸ்ட்ரேஷனா இருந்தா இதுல கொடுங்க, நியூ ரிஜிஸ்ட்ரேஷன். இதுல நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக நேம் கொடுக்க வேண்டியிருக்கும், SSLC மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரி, டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, அப்புறம் மொபைல் நம்பர் கொடுக்கணும், அப்புறம் கம்யூனிட்டி டீடைல் எல்லாம் கொடுக்கணும். மொபைல்ல ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும், அதை சப்மிட் பண்ணாதான் நீங்க ரிஜிஸ்டர் பண்ண முடியும். டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே போட்டோ அப்லோட் பண்ண சொல்றாங்க. உங்க ப்ரௌசர்ல இருந்து உங்க ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ சேம் கொடுத்துருக்கிற சேம் சைஸுக்கு ப்ரௌஸ் பண்ணி இங்க அப்லோட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க சிக்னேச்சரையும் இந்த சேம் சைஸ்ல இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. அதுக்கு பிறகு உங்க பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் கேட்பாங்க, பேரண்டல் டீடைல்ஸ் கேட்பாங்க, அப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாம் கேட்பாங்க, அப்புறம் எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாம் கேட்பாங்க. எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் சர்டிபிகேட் எல்லாமே அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிட்டு உங்க டாக்குமெண்ட் சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டு பேமெண்ட் பண்ணிட்டு உங்க அப்ளிகேஷன் ஒன்னு பிரிண்ட் எடுத்து வச்சிடுங்க. அதுக்கு பிறகுள்ள டீடைல்ஸ் எல்லாம் உங்க மெயிலுக்கு இல்லனா உங்க மொபைல் நம்பருக்கு கண்டக்ட் பண்ணி டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஆதரவளிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.